ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குவஸ்டின். இப்போ சோப் வந்து ஹியூமன் பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஆர்பிட் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சம் கெமிக்கல் சம் திங்ஸ் இல்லை சம் பிளேஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ நேச்சரை க்ளீன் பண்ணுறதுக்கு வைரஸ் தான் கெமிக்கலோ? ஏன்னா வைரஸ் வந்ததுலேருந்து நேச்சர் வந்து சுத்தமாயிருச்சு, அது வந்து அதுவே டெவலப் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம சோப் போட்டு குளிக்கிற மாதிரி அது வைரஸ் வச்சு அது குளிச்சிருச்சு. நேச்சர்க்காண்டி நேச்சராக க்ரியேட் பண்ணது தான் அந்த வைரஸ். அப்போ இந்த வைரஸ் தான் நேச்சரை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி கெமிக்கல். அப்போ இந்த கெமிக்கல் வந்து ஹியூமனை பாதிக்குது. அப்போ ஹியூமனை பாதித்தா நேச்சராண்டி நேச்சருக்காண்டி உருவான அந்த கெமிக்கல் ஹியூமனை பாதிக்கிறதுனால அப்போ நேச்சரோட டஸ்டெல்லாம் நம்ம தானோ? ஏன்னா நம்மளோட டஸ்ட்டை வந்து ஆர்பிட் இந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். அப்போ பூமியோட டஸ்ட்டு இந்த நேச்சரோட டஸ்ட்டை வந்து இந்த மாதிரி வைரஸை வச்சு க்ளீன் பண்ணிடுதோ நேச்சர்? இந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்ஷன், ஐ ஆம் டென்ஷன். டுடே டாபிக் என்னன்னா கொரோனா ரிலேட்டிவ் என்டர் த வேர்ல்டு. கொரோனாவோட சொந்தக்காரங்க எப்பப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்து எப்படி நம்ம மக்களை கொத்து கொத்தா அள்ளிட்டு போனாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை ஏன் நான் ஹிஸ்ட்ரி கேட்டகரியில் சேர்த்துருக்கேன்னா, இது எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டாப் மோஸ்ட் 4 டேஞ்சரான வைரஸ் அட்டாக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் அட்டாக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் வைரஸ்லாம் டேஞ்சர், இன்னொரு செட் ஆஃப் வைரஸ்லாம் நார்மல்னு சொல்லி வைரஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கான்செப்டில் பார்த்துடலாம். இதில் வந்து மூணு ஹெட்டிங் இருக்குது, எண்டோமிக், எபிடோமிக், பேண்டமிக். இப்போ எண்டோமிக்னா என்னென்னா, இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த நோய் வந்து அந்த ஊர்லேயே அந்த நோய் வந்து சரியாயிடுச்சுன்னா, அந்த இடத்துல அந்த நோய் வந்து சரியாயிடுச்சுன்னா அது வந்து எண்டோமிக். இது எப்படின்னா, உங்கள் ஊரில் வந்து அந்த நோய் வந்து உங்கள் ஊரோட அந்த நோய் போயிருச்சுன்னா அது வந்து எண்டோமிக்கு. இதே எபிடோமிக்னா என்னென்னா, ஒரு நாடு ஃபுல்லாக ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் வந்து அந்த நாட்டுக்குள்ளே கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா எபிடோமிக்கு. இப்போ இந்த கொரோனா வந்து சைனாவில் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து எபிடோமிக்கில் சேர்ந்துருக்கும். இதே பேண்டமிக்னா என்னென்னா, ஒரு நாட்டில் கிரியேட் ஆகி அன்கண்ட்ரோபிள் ஆகி இந்த உலகம் ஃபுல்லாக பரவுச்சுன்னா அது வந்து பேண்டமிக்கு. இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொரோனா. ஏன்னா அதோட ஆரிஜின் வந்து சைனா, பட் இது உலகம் ஃபுல்லாக அதோட சர்வதிகாரத்தை காட்டிக்கிருக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக்கில் போயிடலாம். 17, 20, 18, 20, 19, 20, 2020 ஒவ்வொரு 100 இயர்ஸ்லையும் ஒவ்வொரு வைரஸ் அட்டாக் நடந்திருக்கு. பட் இது எக்ஸாக்டாக 20 தான் நடந்துச்சுன்னா 20 நடக்கலை. ஒவ்வொரு நோய் 2 வருஷம், 3 வருஷம்னு நல்லா இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் போயிருக்கு. 2020 நல்லா இருக்குன்னு 17, 20, 18, 20, 19, 20, 2020 வச்சுருக்காங்க, அவ்வளோதான். பட் இது வந்து எக்ஸாக்டாக 20 வந்து நடக்கலை, அதுக்கு முன்ன பின்ன தான் நடந்திருக்கு. ஓகே, இந்த டாப் மோஸ்ட் வைரஸில் ஃபர்ஸ்ட் இருக்கு வந்து பிளேக். இது ஐரோப்பாவே ஆட்டி பார்த்துருச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ஈக்கள் மூலம் பரவுச்சுன்னு சொல்கிறாங்க, பட் இது வந்து எலிகள் மூலம் பரவுச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாக்டீரியா தொட்டு ஐரோப்பாவில் 30% மக்களை வந்து காவு வாங்கிருச்சு. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு டேஞ்சரான வைரஸ். இந்த வைரஸோட பரவலை பார்த்து இந்த வைரஸுக்கு ஒரு பட்டம் அளிச்சிருக்காங்க. அந்த பட்டத்தோட நேம் என்னென்னா பிளாக் டெத். இந்த இப்போ செகண்ட் டேஞ்சரான வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் வந்து காலரா. இது வந்து சவுத் ஏசியாவில் இருக்குது, பட் சவுத் ஏசியாவெலாம் நம்ம சைடு வந்திருக்கு. பட் இது இன்னும் இருக்கு. ஆனா இது ஏன் இவ்வளவு டேஞ்சர் இல்லைன்னா, இதுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 1 lakh பீப்புள் வந்து தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றாங்க, காவு வாங்கிருச்சு. இது வந்து நீர் மூலம் பரவுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ தேர்டு டேஞ்சரான வைரஸ் போயிடலாம். இது உண்மையிலே இதுதான் டேஞ்சர், ஸ்பானிஷ் ப்ளூ. இதை கேட்டாவே இன்னும் இது மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை எல்லாருக்குமே வரும். அந்த அளவுக்கு இந்த வைரஸ் வந்து டேஞ்சரானது. இது 500 மில்லியன் மக்களில் பாதிச்சு 100 மில்லியன் மக்களை காவு வாங்கிருச்சு, தூக்கிட்டு போயிருச்சு. ஓகே, இது வந்து H1N1 இந்த கேட்டகரியை சேர்ந்த பன்றி காய்ச்சல் வகை. இப்போ கூட சமீபத்தில் இது வந்து தமிழ்நாட்டை ஒழுக்குச்சில H1N1 அந்த வைரஸ் கேட்டகரியை சேர்ந்தது தான். இது வந்து பறவைகள் மூலம் பரவுச்சுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 3 வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கு இந்த வேர்ல்டில். பட் இதோட இறப்பு எண்ணிக்கை வந்து எக்ஸாக்டாக இதுதான் கிடையாது, இது கூட குறைய தான் இருக்கும். பட் இது எப்படியும் கூட தான் இருக்கும், ஏன்னா 3 வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கல. அடுத்து 4th place இருக்கிறது யாருன்னா கொரோனா. பட் இது இன்னும் ப்ரெசன்ட்லேயே இருக்குது, இது வந்து டெத்துக்கு போல, அதனால் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ ஒரு செட் ஆஃப் டாக்டர் அல்ல, ஒரு செட் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து ஒரு நோயை ஒரு வைரஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு செட் ஆஃப் வைரஸ் கிரியேட் ஆகி ஒரு டாக்டரை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த டாக்டரை உண்மையிலே டாக்டரான்னு பார்த்தா, பட் டாக்டர் கிடையாது, ஆனால் டாக்டர் பார்க்குற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த டாக்டரை எந்த வைரஸ் கிரியேட் பண்ணுச்சுன்னா பிளேக். 1720 வந்துச்சுல அந்த பிளேக், அந்த பிளாக் டெத்துன்னு ஐரோப்பாவை ஆட்டி பார்த்துச்சுல, அந்த வைரஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போலாம் டாக்டரை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனால் இந்த செட் ஆஃப் டாக்டரை பார்த்தாவே அந்த மக்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. இவங்க ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சாங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாக சுடுகாரா மாறிடும். பட் அந்தளவுக்கு இவங்க டேஞ்சரான டாக்டர்ஸ், அவங்க வேலை டேஞ்சர். ஓகே, இவரை பற்றி செப்பரேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது சும்மாவே இருக்குது, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கமெண்ட் பண்ணிடுங்க.